2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மோடி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட இலங்கை அரசால் கைது செய்யப்பட மாட்டார் என்று உறுதிமொழி கொடுத்தார். வழக்கம் போல அவர் கொடுத்த எந்த உறுதிமொழியும் காப்பாற்றவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் என்றார், கொடுக்கவில்லை. 15 லட்சம் ரூபாய் வங்கியிலே போடுவேன் என்று சொன்னார், போடவில்லை. அதேபோல இந்த மீனவர்களுக்கும் பட்டநாமத்தை போட்டார் மோடி. 2014 இதுவரை இவருடைய ஆட்சியிலே, மோடி ஆட்சியிலே மட்டும 3076 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் 8 தேதி கூட 19 பேர் கைது செய்யப்பட்டு பாடிக்கொண்டிருக்கிறார் சிறையில். ஆனால் அதை பற்றி விவாதிக்க பாராளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பினால் முடியாது என்று மறுக்கிறார். ஆக மீனவர்களுக்கு துரோகம் செய்த மோடி அரசை 9 தேதி எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள், மாவட்ட செயலாளர், ராமேஸ்வரம் தொகுதி அடங்கிய ராமநாதபுரத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கத்திடம் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட இந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கிணங்க, அவருடைய முயற்சியால் மீனவர்களின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய பெருமுயற்சியால் இன்றைக்கு 5 மாவட்டத்தில் இருக்க மீனவர்களுடைய சார்பில் கண்டன குரல் 1000க்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார்கள். மத்திய சர்க்காருடைய காரியம் ஏன்னா இன்னொரு 20 நாளில் தேர்தல் செய்ய கூட அறிவிப்பை தள்ளி போடுறாங்க. ஏன்னா சில அறிவிப்புகளை செய்வதற்காக மோடி அரசு விழப்போதும் தெரிஞ்சிருச்சு. ஆகவே ஒன்னொன்னா புதுசு புதுசாக அறிவிச்சிருக்காங்க. காமன் சிவில் கோடு என்ற ஒன்று ஜார்க்கண்ட்ல அனுப்பி பண்ணி இப்படி ஒன்ன எப்படி ஏமாற்ற முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. அந்த ஏமாற்று வேலையில் ஈடுபடும் இந்த அரசு அழுகின்ற இந்த மீனவருடைய குரலை கேட்டு இன்னும் 6ஆம் தேதி வரை, மார்ச் 6ஆம் தேதி வரை கையெழுத்து போடுகிற உரிமை இந்த சர்க்காருக்கு இருக்கிறது. அந்த 6ஆம் தேதிக்குள் இவர்களுக்கு விடுவை ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த ஆர்வம். சார், இந்த 6ஆம் தேதிக்குள்ள திமுக நாடாளுமன்ற குழு யாரும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு மீனவர்கள் குறித்து பேசுவது? ஏற்கனவே 35 முறை எங்கள் தலைவர் தலைவர் எல்லோரும் சொன்னது போல 35 முறை கடிதம் எழுதிவிட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்தித்து கொடுத்து விட்டோம். பிரதமரிடத்திலே மட்டும் 13 கடிதம். எங்கள் தலைவர் மட்டுமல்ல, எங்களுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மோடியை சந்தித்த போது கேட்டிருக்கிறார். ஆகவே இன்னும் இருக்கிற நாளை கூப்பிட்டாருன்னா கூட நாளை காலையில சொன்னார்னா சாயந்தரமே டிஆர் பாரதி சந்திப்போம். 10 ஆண்டுகளை தொடர்ந்து முதல்வர்கள் வந்து, தமிழக முதல்வர் வந்து கடிதம் எழுதுறாங்க சார். ஆனா இருப்பினும் இந்த தொடருது இந்த பிரச்சனை. அப்ப மீனவர்கள் மீது அக்கறை காட்டாத நிலைமை நினைக்கிறீங்களா? காட்டுது. அதனால வந்து 24ல அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு கேட்டுக்கிறது.